Hi children, நாம இந்த வீடியோல பார்க்க போறது common factors. Common factors னா என்னன்னு பாப்போம். ஓகேயா? ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கும். Find common factors of 12 and 18. இப்போ இந்த 12 க்கும் 18 க்கும் உள்ள common factors கண்டுபிடிப்போம். சோ அது ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம்? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஒவ்வொன்றுக்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அடுத்தது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 18 என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரஃப் காலத்துல அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 12 ஓட ஃபேக்டர்ஸ் பார்க்க போறோம். ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 டேபிள். 1 ல இருந்து பார்ப்போம். 1 12 ஆர் 12 இல்லையா? அடுத்தது 2 டேபிள்ல பார்க்கலாம். இங்க இருக்கிற நம்பர் 12ங்கிறது வந்து ஈவன் நம்பர், ஏன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து 2. அப்ப ஈவன் நம்பருங்கிறனா 2 டேபிள்லயும் வரும். சோ 2 எத்தனை தடவை? 2 6 ஆர் 12 இல்லையா? அடுத்தது 2 க்கு அப்புறம் 3 டேபிள்ல பார்ப்போம். ஆமா, 3 4 ஆர் 12. அடுத்த டேபிள் என்ன? 4 டேபிள். ஆனா நமக்கு இங்க 4 தான் வந்துருச்சே, அதனால நம்ம மேற்கொண்டு போக வேணாம். ஸோ 5 டேபிள்ல வராது. அடுத்து 6 டேபிள் ரிப்பீட் ஆகும். 7 வந்து ஆட் நம்பர், அதனால வராது. ஸோ நமக்கு இவ்வளோதான் இதோட ஃபேக்டர்ஸ். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் 12க்கு? 1 2 3 4 6 12. ஓகேயா? இதுதான் 12ஓட ஃபேக்டர்ஸ். இப்போ 12ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 1 2 3 4 6 12. ஓகே, இப்ப நாம பார்க்க போறது 18ஓட ஃபேக்டர்ஸ். சோ 18ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னு பாப்போமா? சோ ஸ்டார்டிங் வித் 1 டேபிள். 1 டேபிள்ல இருந்து போவோம். 1 18 18 18ங்கிறது வந்து ஈவன் நம்பர் இல்லையா, அதனால 2 டேபிள்லயும் வரும். சோ 2 டேபிள் போறோம். 2 9 18. 1 18 கூட்டினா 9 இல்லையா? அப்ப 9 வந்து 3 டேபிள் டிவைட் ஆகும். அப்ப 3 டேபிளே வரும். என்னன்னு வரும்? 3 டேபிள் எப்ப வரும்? 3 6 ஆர் 18 3 6 ஆர் 18. 4 டேபிள்ல வருமா? 4 4 ஆர் 16 4 5 ஆர் 20. ஸோ வராது. 5 டேபிள்ல வராது, ஏன்னா 8 எண்ட் ஆயிருக்கு. 6 டேபிளில் வரும், ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ அப்போ ஏற்கனவே வந்த நம்பர் ரிப்பீட் ஆகிறனால நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம். இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ்? 1 2 3 6 9 18. ஸோ 18ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 1 2 3 6 9 18. ஸோ இப்போ நம்ம தனித்தனியாக ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 கண்டுபிடிச்சிட்டோம், 18க்குள்ள ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். க்வெஸ்சன் என்ன கேட்டுருக்காங்க? காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன? அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள காமனான ஃபேக்டர்ஸ். இப்போ 1 1 ரிப்பீட் ஆயிருக்கு, 2 2 ரிப்பீட் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் 3 3 வந்திருக்கு, 4 வரல இல்லையா, அடுத்தது 6 6 ரிப்பீட் ஆயிருக்கு, 6 6 ரிப்பீட் ஆயிருக்கு, அடுத்து 12 இங்கே இல்லை, 9 அங்கே இல்லை, 18 இல்லை. அப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது காமன் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோம்னா, ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 அண்ட் 18 ஆர் என்னென்ன? 1 2 3 6 இதுக்கு பேர் தான் காமன் ஃபேக்டர்ஸ். ரெண்டு நம்பரோடைய ஃபேக்டர்ஸை தனித்தனியாக எழுதிக்கணும். இந்த ரெண்டுத்துலேயுமே எது காமனாக இருக்கோ அதை தனியாக எடுத்து எழுதணும்னா அதுக்கு பேர் தான் என்னது? காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ காமன் ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுதான்?